தளபதி விஜயை போட்டி என கூறினால் தனக்கு மரியாதை இல்லை என நடிகர் ரஜினிகாந்த் லால் சலாம் இசை வெளியீட்டு விழாவில் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டாராக ஜொலித்து வருபவர் நடிகர் ரஜினிகாந்த் உலகம் முழுவதும் இவருக்கு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டமே உள்ளது தற்போது இவர் மகள் இயக்கத்தில் உருவாகியுள்ள லால் சலாம் படத்தில் நடித்திருக்கிறார் இந்த படத்தில் நடிகர்கள் விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர் லைகா நிறுவனம் தயாரிப்பில் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்துள்ள படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உள்ளது நேற்று சென்னையில் இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று இருந்தது இந்த இசை வெளியீட்டு விழாவில் பேசிய நடிகர் ரஜினிகாந்த் ஜெயிலர் இசை வெளியீட்டு விழாவில் தான் சொன்ன காக்கா கழுகு கதையை சமூக வலைதளங்களில் விஜய்யை சொன்னதாக மாற்றியது வருத்தம் அளிப்பதாக தெரிவித்துள்ளார் மேலும் விஜய் தன் கண்ணுக்கு முன்னாடி வளர்ந்த பையன் என்றும் தர்மத்தின் தலைவன் படப்பிடிப்பின் போது அவருக்கு பதிமூன்று வயது என கூறியுள்ளார் இப்பொழுது ஒழுக்கம் மற்றும் திறமையினால் படிப்படியாக வளர்ந்து உச்ச நடிகராக விஜய் மாறியுள்ளார் என கூறியுள்ளார் விஜயை தனக்கு போட்டி என சொல்வது தவறு என கூறிய ரஜினிகாந்த் அவருக்கு அவர் போட்டி என்பது போல தனக்கு தான் போட்டி என கூறியுள்ளார் மேலும் பேசிய அவர் விஜயை தனக்கு போட்டி என கூறினால் மரியாதை இல்லை கௌரவம் இல்லை எனவும் அதேபோல விஜய்க்கு நான் போட்டி என கூறினால் அவருக்கு மரியாதை இல்லை எனவும் பேசியுள்ளார் ஆகவே இதன் மூலம் காக்கா கழுகு கதைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க